வணக்கம். திருச்சி எஸ்ஆர் ரியல் எஸ்டேட். எதை பற்றி ஒரு வீடியோ பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிரம்மாண்டமான பிளாட்டுகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம மனம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டாக இந்த ரயில்வே ஸ்டேஷன். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து ரயில்வே ஸ்டேஷன். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து உங்களுக்கு வந்து 5 கிலோமீட்டரில் நம்ம மனம் அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு லேஅவுட்டை தான் நம்ம போய் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தீரன்மா நகரோட பாலம். கருமண்டபம் தாண்டி போயிட்டுருக்கோம். கரெக்டாக ரயில்வே ஜங்ஷன்லேருந்து 5 கிலோமீட்டரில் தான் சைட்டு அமைஞ்சிருக்கு. நம்ம சைட்டுக்கு போயிட்டோம். கம்ப்ளீட்டாக எல்லாம் வந்து 40 ஃபீட்டு 30 ஃபீட் ரோடு. ஸ்ட்ரீட் லைட்டு, எல்லாமே ஸ்ட்ரீட் லைட்டு. சுவையான குடி தண்ணீர் வசதியும் நிறையா இருக்குது. கம்ப்ளீட்டாக இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி. எட்நூறு மனைகள் இதில் வந்து பிரிச்சுருக்கோம். மொத்தம் 800 மனைகள் வந்து பிரிச்சுருக்கோம். நம்ம 2400 சதுரடி, 1200 சதுரடி, இது மாதிரி ஒரு 800 மனைகள் நம்ம வந்து பிரித்த பெரிய பிரம்மாண்டமான ஒரு லேஅவுட்டு தான் நம்ம பார்க்குறது. இப்போ கம்ப்ளீட்டாக ட்ரைனேஜ் வசதியோடு அமைச்சு கொடுத்துருக்கோம். நம்ம மனையில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, 15 நிமிஷத்தில் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். நம்ம மனையிலேருந்து 15 நிமிஷத்தில் ரயில்வே ஸ்டேஷன் போயிடலாம். 10 நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம். 20 நிமிஷத்தில் ஏர்போர்ட் வந்துடலாம். திருச்சி ஏர்போர்ட்டு 20 நிமிஷத்தில் வந்துடலாம். நம்ம மனையில் இருந்துட்டு திருச்சி ஏர்போர்ட்டு 20 நிமிஷத்தில் வந்துடலாம். நல்ல ஒரு அருமையான மனை பிரிவு தான் நம்ம பார்க்குறோம். இந்த மனையில் என்ன ஒரு சிறப்பு அம்சம் கேட்டிங்கனாக்கா, மற்ற லேஅவுட் போகிறவங்களுக்கும் நம்ம லேஅவுட்டுக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கனாக்கா, நம்ம லேஅவுட்டில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு காம்பவுண்ட் சுவர் எடுத்துருக்கு. சுற்றி மனையை சுற்றி கம்ப்ளீட்டாக காம்பவுண்ட் சுவர் எடுத்து அந்த காம்பவுண்டு மேலே பார்த்தீங்கன்னாக்க முள்ளு கம்பியில் நம்ம வந்து எடுத்திருக்கோம். யாரும் வந்து வெளியில் ஆட்கள் வந்து உள்ளே வர முடியாது, அந்த அளவுக்கு முள்ளு கம்பி போட்டிருக்கு. அந்த முள்ளு கம்பி தான் நீங்கள் பார்க்குறீங்க. அவ்வளோ சீக்கிரம் யாரும் வந்து 3% உள்ளே வந்துட முடியாது. கேட் பாஸ் இருந்தால் தான் உள்ளே அனுமதிப்பாங்க. நீங்கள் பிளாட்டு வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு வந்து 3 வருஷம் வந்து ஃப்ரீ மெயின்டெனன்ஸு. கம்ப்ளீட்டாக எல்லா ஸ்ட்ரீட்லேயும் வந்து செடி வளர்த்துருவாங்க, செடியும் வச்சுருவாங்க. அதுக்கு உதாரணமாக எல்லாமே செடி வச்சுருக்கோம் இப்போதைக்கு. நல்ல ஒரு ப்ரீமியமான வந்து ஒரு லேஅவுட்டு தான் அந்த லேஅவுட்டு. நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்க் ஏரியாவை தான் பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே சேர்ஸு எல்லாமே நீட்டாக செட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு நடப்பாதையெல்லாம் அருமையான வந்து கிரானைட்கள் மாதிரி போட்டாங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டோனில் லேவ் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. மரம்லாம் இப்போ வச்சுருக்கோம். மரம்லாம் வளர்கிறதுக்கு ஒரு 2 இயர்ஸில் வந்துட்டு நல்ல ஒரு பார்க்குக்கு தகுந்த ஒரு மரம் வந்துடும் உங்களுக்கு. குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஊஞ்சல், சில்ட்ரன்ஸ் பார்க்கு அருமையாக ரெடி பண்ணிட்டாங்க. அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கம்ப்ளீட்டாக எல்லாம் ஸ்ட்ரீட் லைட்டு. இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு பார்க்கை நீங்கள் பார்த்துருக்க முடியாது.
கரெக்டாக ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 5 கிலோமீட்டரில் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. பிளாட்டை வந்து பார்க்குறதுக்காக ஏற்பாடு பண்ணுறோம் நாங்கள். நீங்கள் பிளாட்டை பார்க்கலாம், ஏன்னா கேட் பாஸ் இல்லாமல் உள்ளே போக முடியாது, கஸ்டமரே உள்ளே போக முடியாது. நீங்கள் பார்க்கணும்னு சொன்னாக்க நாங்கள் காமிக்கிறோம், ஃபஸ்ட்டு போய் காமிக்கிறோம். கரெக்டாக 5 கிலோமீட்டர்ஸ் தான் ரயில்வே கிலோமீட்டரில், ரயில்வே ஜங்ஷன்லேருந்து. மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு லேஅவுட்டு தான் இது. ட்ரிச்சிலே இது மாதிரி ஒரு லேஅவுட்டை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. நம்ம சைட் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் வந்து திண்டுக்கல் ரோட்டில் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக ரிங் ரோடு எட்ஜில் அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரூர் குளித்தலை போகிற ரிங் ரோடில் தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. பார்த்தாலே தெரியும் இது மாதிரி சைட்டு நீங்கள் பார்த்துருக்கே முடியாது, அவ்வளோ அருமையான சைட்டு. திருப்பி நீங்க நேர்ல விசிட் பண்ணுங்க. நீங்க இப்ப இந்த சைட்ல நம்ம சைட்ல என்ன பாக்குறீங்களோ அப்படியே நேச்சுரலா கொண்டு வந்துருவாங்க. இது அப்படியே எல்லாம் வந்து மரம்லாம் வச்சிருக்காங்க, நேச்சுரலா வந்துடும் உங்களுக்கு. நல்ல சுவையான குடி தண்ணீர், பார்க்கு, பேஸ்கட் பால் கிரவுண்டு. நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பேஸ்கட் பால் கிரவுண்டு, பிரமாதமாக செட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் கூட இந்த ஸ்டோன்லாம் உங்களுக்கு அவ்வளோ தெரில, நீங்கள் நேரில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.